திமுக ஆட்சிக்கு வந்ததும் சென்னை மெட்ரோ ரயில் சேவை திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி வரை நீட்டிக்கப்படும் என்று அக்கட்சியின் தலைவர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். கும்மிடிப்பூண்டியில் திமுக வேட்பாளரை ஆதரித்து இன்று காலை பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் இந்த வாக்குறுதியை அளித்தார். அதுமட்டுமல்லாமல் கும்மிடிப்பூண்டியில் ஜவுளி பூங்கா அமைக்கப்படும் என்றும் உறுதியளித்தார். 2011 மற்றும் 16 ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தல்களின் போது அஇஅதிமுக தேர்தல் அறிக்கையில் அளிக்கப்பட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை என்று கூறிய ஸ்டாலின், தமிழகத்தில் திமுக 5 முறை ஆட்சி செய்தபோது விவசாயிகள் மற்றும் நெசவாளர்களுக்கு இலவச மின்சாரம் வழங்கப்பட்டது. அரசு ஊழியர்களுக்கான பல்வேறு சலுகைகள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் திருநங்கைகளுக்கு தனித்தனி நலவாரியங்கள் அமைக்கப்பட்டது போன்ற ஏராளமான திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். திமுக ஆட்சிக் காலத்தில்தான் குடிசை மாற்று வாரியம் அமைக்கப்பட்டதுடன் உள்ளாட்சி அமைப்புகள் மற்றும் வேலை வாய்ப்புகளில் பெண்களுக்கு 30% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டதையும் மு க ஸ்டாலின் சுட்டிக்காட்டினார். மேலும் உழவர் சந்தை, மினி பேருந்து, மகளிர் சுயஉதவிக்குழு தொடக்கம், முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு சலுகைகள் மற்றும் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.